வணக்கம். ஔவையை தமிழின் அசைக்க முடியாத சொத்து என்று கொண்டாடுகிறார் மகாகவி பாரதியார். ஆத்திசூடி எனும் அழகான மிகச்சிறந்த இலக்கிய வகைமையை தமிழுக்கு தந்த பெருமை ஔவைக்கு உண்டு. ஔவை எழுதிய பல பாடல்களில், பல நூல்களில் ஒரு பாடல் இன்றைக்கு நமது பேசு பொருளாகிறது. நற்றாமரை கலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர். வெண்பா நான்கு வரிகளில் ஔவை எழுதுகிறார். நற்றாமரை கலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர். அழகிய ஒரு தடாகத்தை, ஒரு குளத்தை, தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு குளத்தை அன்னப்பறவைகள் எப்படி தேடி போகுமோ, எப்படி அன்னமும் நிறைந்த தாமரை பூக்கள் நிறைந்த குளமும் ஒன்றோடு ஒன்று சேருமோ, அப்படி கற்றாரை கற்றார் காதலிப்பர் விரும்புவர் காமுறுவர். அடுத்த வரி அவ்வளவு எழுதுகிறார். கற்பிலா மூர்க்கரை, இந்த இடத்தில் கற்பு என்ற சொல்லை பெண்ணின் உடல் சார்ந்த அவை பயன்படுத்தவில்லை, ஒட்டுமொத்தமாக மானுட மேன்மை ஒழுக்கம் என்ற பொருளில் அவை பயன்படுத்துகிறார். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர் இடுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம் என்று எழுதுகிறாள். எப்படி தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தை அன்னப்புறவைகள் தேடி போகுமோ, அப்படி கற்றாரை கற்றார் காமுறுவர். ஆனால் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் எப்படி? எவ்வளவு சிறந்த உணவு வைத்த போதும் அதை நிராகரித்து விட்டு இறந்த சடலத்தை தேடி, பிணத்தை தேடி போகும் காக்கையைப் போல, இடுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம் போல கற்பிலா மூர்க்கருக்கும் மூர்க்கருக்குமான உறவு என்று ஓமித்தாள் ஔவை. இந்த பாடலை நான் மேற்கோள் காட்டியதன் பொருள் மிக முக்கியமானது. கற்பு என்கிற சொல்லை தமிழ் பெண், தமிழ் பெண்பால் புலவர் ஔவை பெண் உடல் சார்ந்து பயன்படுத்தவில்லை, மானுட ஒழுக்கம் சார்ந்து பயன்படுத்துகிறார் என்று நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை சொன்னேன். வணக்கம்.